நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் நடந்திருக்கூடிய சம்பவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த வகையில முதல்ல நம்ம பார்க்க போற விஷயம் எம்பி பதவியை எழுந்ததுனால டெல்லி அரசு பங்களாவை மஹோ மைத்ரா காலி செய்திருக்காங்க நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி குறித்தும் அதானி குறித்தும் கேள்வி எழுப்ப திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹோ மைத்ரா தொழிலதிபர் தர்ஷன் ஹிரானந்தானி கிட்ட பணம் பெற்றதா இவங்க மீது குற்றச்சாட்டு எழுந்துச்சு இதையடுத்து மஹோ மைத்ரா மக்களவை எம்பி பதவியிலிருந்து சமீபத்துல பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல அவங்க தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில எம்பி இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுனால ஒரு மாதத்துக்குள்ள டெல்லியில இருக்கக்கூடிய அரசு இல்லத்தை காலி செய்யும்படி அரசு குடியிருப்புகள் இயக்குநரகம் அவங்களுக்கு நோட்டீஸ் ஒன்னு அனுப்பிச்சிருந்தாங்க ஆனா தனக்கு எதிரான வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கிறதாகவும் விரைவில மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கிறதாகவும் வீட்டை காலி செய்யறதுல இருந்து அளிக்க உத்தரவிடணும் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றத்துல மஹோ மைத்ரா வழக்கு தொடர்ந்து இந்த வழக்க டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தாங்க இதையடுத்து மகோ வசித்த அரசு இல்லத்தை காலி செய்யறதுக்கான குழுவினரை அரசு குடியிருப்புக்குள்ள அரசு குடியிருப்பு இயக்குநரகம் நேற்று காலை அனுப்பியிருந்தாங்க ஆனா அதுக்கு முன்பாகவே டெல்லி டெலிகிராப் சாலையில தான் வசித்த நைன் பி அரசு இல்லத்தை காலி செய்து மகோமைத்ரா வெளியேறி வெளியேறியிருக்காங்க அடுத்ததா பெங்களூர்ல ஆயிரத்தி அறுநூறு கோடி செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய போயிங் தொழில்நுட்ப மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்காரு பெங்களூர் அடுத்திருக்க இருக்கக்கூடிய தேவனஹள்ளி போயிங் நிறுவனம் ஆயிரத்தி அறுநூறு கோடி செலவுல நாப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவுல உலகளாவிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தை கட்டியிருக்காங்க இது திறந்து வைக்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பெங்களூருக்கு போயிருக்காரு அப்பாவரை கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலட் முதலமைச்சர் சித்தராமையா எதிர்கட்சி தலைவர் அசோகா ஆகியோர் வரவேற்றிருக்காங்க பின்னர் போயிங் நிறுவனத்தின் தொழில்நுட்ப மையத்தை திறந்து வைத்து பேசியிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி போயிங் நிறுவனம் அமெரிக்காவுக்கு வெளியே அமைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிநவீன தொழில்நுட்ப மையத்தை திறந்து வைக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறதாகவும் அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னும் விமான போக்குவரத்து துறையில பணியாற்றக்கூடிய ஆறாயிரம் பொறியாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் விமான போக்குவரத்து துறையில இந்தியா வேகமாக வளர்ந்துட்டு வர்றதாகவும் விமான போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியா உலகத்துக்கே வழிகாட்டும் வகையில வளர்ந்திருக்கிறதாகவும் உலகின் மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து துறை சார்ந்த சந்தைய இந்தியா கொண்டிருக்கு அப்படின்னும் இந்திய விமான போக்குவரத்து துறையில பெண்கள் சம அளவுல பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதுக்காக சுகன்யா திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறதாகவும் நூத்தி ஐம்பது இடங்கள்ல மையங்கள் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த திட்டத்தின் மூலம் விமானிய பயிற்சி பெறும் பெண்களுக்கு உதவி தொகை வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு அடுத்ததா உலகின் மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை ஆந்திராவில திறக்கப்பட்டிருக்கு ஆந்திர மாநிலம் உயரமான அம்பேத்கர் நேற்றைய தினம் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி திறந்து வைத்திருக்காரு விஜயவாடாவின் அம்பேத்கர் ஸ்மிருதி இருக்கக்கூடிய எண்பத்தி ஓரு அடி பீடத்துல நூத்தி இருபத்தி ஐந்து அடி உயரத்துக்கு இந்த சிலை நிறுவப்பட்டிருக்கு இதன் மொத்த உயரம் இருநூத்தி ஆறு அடி உலகின் மிக உயரமான இந்த அம்பேத்கர் சிலை அம்பேத்கரின் தனித்துவத்தையும் அவருடைய சீர்திருத்த சிந்தனைகளையும் பிரதிபலிக்கும் அப்படின்னு முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த சிலை சமூக நீதிக்கான சிலைன்னு அழைக்கப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சிலை நானூற்றி நாலு புள்ளி மூன்று ஐந்து கோடி செலவுல பதினெட்டு புள்ளி எட்டு ஒன்று ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமா அமைக்கப்பட்டிருக்கு இந்த சிலை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில உருவாக்கப்பட்டிருக்க அம்பேத்கர் அனுபவ மையத்துல அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாற்ற எல்இடி திரைகளில் காட்சிப்படுத்தப்படும் ரெண்டாயிரம் இருக்கைகள் கொண்ட மாநாடு மையம் எட்டாயிரம் சதுரடியில உணவு அரங்கம் குழந்தைகள் விளையாடும் இடம் மற்றும் வாகன நிறுத்தம் ஆகியவை அமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததா அயோத்தி ராமர் கோவிலுக்காக உத்தரப்பிரதேச மாநிலம் அலிஹார்லிருந்து நானூறு கிலோ எடையில பிரம்மாண்டமான பூட்டும் சாவியும் தயாரிக்கப்பட்டிருக்கு வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கு இதை முன்னிட்டு அயோத்தி நகரம் பரபரப்பா காணப்பட்டு இருக்கு இந்த நிலையில பூட்டு சாவை தயாரிக்கும் தொழிலுக்கு ரொம்பவே ஃபேமஸான அலிஹார்ல இருந்து ராமர் கோவிலுக்கு மிக பிரம்மாண்டமான பூட்டு ஒண்ணு தயார் செய்யப்பட்டிருக்கு அலிஹார்ல இருக்கக்கூடிய தம்பதிகள் சத்யபிரகாஷ் சர்மா மற்றும் அவருடைய மனைவி ருக்மிணி சர்மா ஆகியோர் இணைந்து இந்த பிரம்மாண்டமான பூட்டை உருவாக்கியிருக்காங்க இந்த சாவி தயாரிக்கும் பணிகள்ல கடந்த ரெண்டு ஆண்டுகளா இவங்க ஈடுபட்டிருக்காங்க ஆனா சத்யபிரகாஷ் அண்மையில உயிரிழந்த நிலையில தன்னுடைய கணவரின் ஆசைப்படி நானூறு கிலோ எடை கொண்ட இந்த பிரம்மாண்ட சாவியை ருக்மிணி செய்து முடித்து அயோத்திக்கு ஒரு லாரி மூலம் அனுப்பி வைத்திருக்காங்க இதையடுத்து இந்த பிரம்மாண்ட பூட்டை கீழே இறக்கும் போது அங்க இருந்திருக்கக்கூடிய பக்தர்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு முழக்கமிடக்கூடிய வீடியோ காட்சிகள் வெளியாயிருக்கு மேலும் இந்த சாவி இப்ப பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்த நாகபூஷன் அப்படிங்கிறவரு அயோத்தி ராமர் கோவிலுக்காக கிலோ எடை இருக்கக்கூடிய பிரம்மாண்ட தயாரிச்சிருக்காரு இந்த லட்டு ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாத வகையில தயாரிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்க கூடிய நாகபூஷன் இத கடந்த மூன்று நாட்களா இருபத்தி ஐந்து பேர் இணைந்து தயாரிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு இவர் கடந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு ஸ்ரீராம் கேட்ரிங் அப்படிங்கிற பெயர்ல கேட்ரிங் சர்வீஸ் ஒன்று தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காரா இந்த நிலையில தான் தன்னுடைய தொழிலையும் குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறதாகவும் அதனால தான் உயிருடன் நிற்கும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு கிலோ லட்டு தயாரிக்கிறதா உறுதியளிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு மேலும் உணவு உற்பத்தி தொழிலுக்கான பிரத்யேக சான்று தன்னிடம் இருக்கிறதாகவும் அயோத்திக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்குறதுக்காக ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த சேத்திர அறக்கட்டளை கிட்ட அனுமதி பெற்றிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த விசேஷ லட்ட ஹைதராபாத்திலிருந்து இருந்து அயோத்திக்கு குளிரூட்டப்பட்ட பொட்டியில வைத்து கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து அயோத்தி ராமர் கோவிலில் இருக்கக்கூடிய சீதா தேவிக்கு தங்க சரிகையில் பட்டு சேலை ஒண்ணு தயாரிக்கப்பட்டிருக்கு தெலுங்கானா மாநிலம் சிறுசெல்லா ஜவுளி நகரத்தை சேர்ந்தவங்க ஹரிபிரசாத் ரேகா தம்பதி பட்டு நெசவு தொழிலாளியான இவங்க அயோத்தி ராமர் கோவிலில் இருக்கக்கூடிய தேவிக்கு தங்க சரிகையில் சேலை நெய்து சாதனை படைத்திருக்காங்க தொள்ளாயிரம் கிராம் தங்கம் இருபது கிராம் பட்டு இழைகளை கொண்டு இருபது நாட்கள்ல பட்டு சேலையை விசேஷமாய் இவங்க தயாரிச்சிருக்காங்க இந்த புடவையின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா அதுல ஸ்ரீராமரின் படங்கள் இடம்பெற்றிருக்கு புடவையின் ஒரு புறத்துல அயோத்தி ராமர் கோவில இருக்கக்கூடிய ராமரின் பட்டாபிஷேகம் மற்றும் ஸ்ரீராமர் பிறந்தது முதல் முடிசூட்டு விழா வரையிலான ராமாயண காட்சிகள் இடம்பெற்றிருக்கு இந்த இந்த நிலையில வரும் ஜனவரி தேதி டெல்ல நடைபெற இருக்கக்கூடிய குடியரசு தின விழாவில பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட இவங்க காட்ட இருக்காங்க இதையடுத்து ஸ்ரீராம ஜென்ம தீர்த்தேத்திர அறக்கட்டளை கிட்ட இந்த பிரம்மாண்ட சிலையை ஒப்படைக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க இந்த தம்பதி ஏற்கனவே ஜி டுவெண்ட்டி லோகோவை ஒற்றை துணியில செய்து பலருடைய கவனத்தையும் ஈர்த்தாங்க இந்த நிலையில தான் இப்போ அயோத்தி ராமர் கோவில் இருக்கக்கூடிய சீதாவுக்காக இவங்க தயார் செய்திருக்க கூடிய இந்த பிரம்மாண்ட பட்டுப்புடவை பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு பார்ட்டி வேறு நாளோ ஐ பிரிஃபர் போட்டி சொல்லி எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா வெரைட்டியான கலர்ஸ் நியூ டிசைன்ஸ் அதுக்கு மேல ஸ்டார் லுக் ஒன் அண்ட் ஒன்லி போட்டி சொல்லி bodicelli and rafael shirts and trousers